யங்ஸ்டருக்கு நம்ம சின்ன பசங்களுக்கு எல்லாம் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு போரிங்கா ஒரே இடத்துல உட்கார வச்சு ஏதாவது பிராக்டிஸ் பண்ண வச்சா ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவாங்க, அதிகபட்சம் 10 நாள் பண்ணுவாங்க. அப்புறம் போர் அடிக்குமா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு வர மாதிரி சில்ட்ரன் சூரிய நமஸ்காரம் அதை யங்ஸ்டர்ஸுமே சேர்த்து பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத டக்குன்னு பாத்திரலாம் வாங்க. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்டோட எஜ்ஜில் மேட்டோ இல்ல பெட் ஸ்ப்ரெட்டோ, பட் இதுக்கு நீங்க மேட் யூஸ் பண்றது பெஸ்ட், ஏன்னா ஸ்லிப் ஆயிடும் ஜம்பிங் கூட பண்றதுனால. ரெண்டு கையும் நல்லா வணக்கம் பொசிஷன்ல வச்சு நல்லா முதுகு இடுப்பு உங்களோட முழங்கால்கள் எல்லாத்தையும் நல்லா நேரா வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்குங்க. நம்ம வணக்கம் பொசிஷன்ல கண்ணை மூடி நின்னுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு கையும் ஓபன் பண்ணி கை காதோட ஒட்டி வந்ததுக்கு அப்புறமா நல்லா உங்களோட பேக் பெண்டிங் கொடுங்க. பேக் பெண்டிங் கொடுத்து அப்படியே பேக் பெண்டிங் வந்து நீ பெண்ட் பண்ணாம எவ்வளவு தூரம் நீ பெண்ட் பண்ணாம வர முடியுதோ அவ்வளவு தூரம் வந்து ரெண்டு கையும் கீழே பாதகஸ்தாசனா. இந்த பாதகஸ்தாசனா வந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா ரெண்டு கையும் சப்போர்ட் பண்ணி நீ பெண்ட் பண்ணி அப்படியே ஒரு ஜம்ப் ஜம்ப் பண்ணி நம்ம தண்டாசனம் பொசிஷன் வந்துடலாம். இந்த தண்டாசனம் பொசிஷன்ல ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து 3 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அஷ்டாங்க நமஸ்காரம். உங்களோட ஹிப் மட்டும் நல்லா ரைஸா இருக்கணும், உங்களோட செஸ்ட் சின்ன உங்களோட நீ உங்களோட ஃபேஸ் எல்லாமே நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும். அதுல இருந்து அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா புஜங்காசனா கோப்ரா போஸ், உங்களோட அப்பர் பாடியை மட்டும் நல்லா ரைஸ் பண்ணி தலை நல்லா மேல பார்த்து ஷோல்டர்ஸ் நல்லா ஓபன் பண்ணி இருக்கணும். உங்களோட கைஸ் அப் லோயர் பாடி ஃபுல்லா தரையில இருக்கணும், டோஸ் பாயிண்ட் அவுட் பண்ண கூடாது. அடுத்ததுல இருந்து அப்படியே நீங்க ரைஸ் பண்ணி உங்களோட மவுண்டன் போஸ் மவுண்டன் போஸ் முடிஞ்சு பண்ணும்போது முடிஞ்ச அளவு கால் பாதங்கள தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க. இதுல நல்லா ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எகைன் மறுபடியும் அப்படியே ஒரு ஜம்ப் ஜம்ப் கொடுத்து பாதஹஸ்தாசனம் அர்த்த சக்கராசனம் நமஸ்காரம் பொசிஷன். இது வந்து 1 ரவுண்டா சைல்டு சூரிய நமஸ்காரம், சில்ட்ரன் சூரிய நமஸ்காரம், பாக் சூரிய நமஸ்காரம், ஜம்பிங் சூரிய நமஸ்காரம், நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை வந்து நீங்க முடிஞ்ச அளவு உங்க குழந்தைகளே ஆகட்டும், இல்ல எனக்கு நீ ப்ராப்ளம் இல்ல நான் ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கேன் அப்படின்னா குயிக்கா ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம்னா இது ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களோட பாடி ஃபுல்லா நல்லா பிளட் ஃப்ளோ போகிறது மட்டும் இல்லாம நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கும் நல்லா நம்மளை அப்படியே பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.